உங்கள் ஃபேவரட் தென்றல் சீரியலை நீங்கள் மறுபடியும் விகடன் டிவி யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க. எப்போ தானே கேட்குறீங்க? வர டிசம்பர் 10ஆம் தேதி இரவு 9:30 உங்களோட அபிமான தென்றல் சீரியலை விகடன் டிவி யூடியூப் சேனலில் மறக்காமல் பார்த்துருங்க. செல்வி எங்கயும் போயிருக்க மாட்டா, இங்கதான் எங்கயாச்சும் இருப்பா. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரியா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நானும் மாமாவும் வர வழியிலேயே செல்வி எங்கயாச்சும் இருக்கலன்னு தேடிட்டு தான் வந்தோம். அழாதீங்கன்னு ஒரு அம்மா வந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நான் செல்விய தொலைச்சிட்டு நிக்கிறேனே. ஐயோ, செல்விக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. நீ அம்மா போன துக்கத்துல அப்பா ரொம்ப டல் ஆயிட்டாரு. இப்ப அக்கா பண்ண வேலையால அவருக்கு இன்னும் டென்ஷன் தான் ஜாஸ்தி. அக்கா ஏன் இப்படி பண்றாளோ தெரியல. அம்மா, நீ சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்பா திட்டினதுனால அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பா. ஆமாமா, மனசு உடைஞ்சா நிதானம் இருக்காதுமா. அப்ப நம்ம உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்போம். அன்னைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் அவளுக்கு ஆறுதலா இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு அவ எடுத்திருக்கவே மாட்டான். தப்பு அவ மேல மட்டும் இல்லம்மா, உங்க எல்லாரு மேலையும் இருக்கு. ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லல. எங்க அந்த லெட்டர்? எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. கொண்டு 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 கொண்டு. இந்தாங்க மாமா, காட்டுங்க. ஏ ராசி சரியில்லைன்னு நீங்க திட்டுறப்ப கூட எனக்கு தெரியலப்பா. இப்ப அம்மா செத்த பிறந்தான் நீங்க திட்டினது கோவப்பட்டது எல்லாமே சரின்னு தோணுதுப்பா. எனக்கு வாழ ஆசை இல்லப்பா. நான் அம்மா கிட்டயே போயிடுறேன் சாய். அனி அனி அனி, செல்வி அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது. அவளை நீங்க தான் வாழ வைக்கணும் அண்ணி. அண்ணி, அவளுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதோ பாரு, செல்வி எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா முதல்ல அவளை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இந்த ஏரியா மட்டும் இல்ல, எல்லா ஏரியாவும் தேடி ஆரம். வா வா, எங்க போய் தேடுறது? வா, தேடுவோம். வா வா வா, சீக்கிரம் வா. இங்க பாருங்கம்மா, நாங்க செல்வியை தான் தேடி போறோம். ஒருவேளை அக்கா கிடைச்சிட்டானு அப்பா சொன்னாருன்னா எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. மறந்துடாதீங்க. ஐயோ, அழாதீங்கம்மா, ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, செல்வி கிடைச்சிருவா. நீங்க தைரியம். நாங்களும் வரோம். வாண்ட வாண்ட வாண்ட, போங்க உள்ள போங்க. போங்க, வீட்லயே டப்பா போடுங்க. போங்க, கதவை சாத்திக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும்னு உள்ள போங்க. சொல்றது கேளுங்க, போங்க. நான் போன் பண்றேன். வா வா வா. இங்கதான் பக்கத்துல ரயில்வே டிராக் இருக்கும் போல இருக்கு. ட்ரெயின் சத்தம் கேக்குது. பேசாம ட்ரெயின் முன்னாடி விழுந்து செத்துற வேண்டியதுதான். Oh.
சார் இந்த பக்கம் ஒரு பொண்ணு பண்ணத பாத்தீங்களா சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா சார் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க உட்டையா நெட்டையா இல்ல செவப்பா கருப்பா இந்த மாதிரி ஏதாவது அடையாளம் சொல்லுங்க அது வந்து அடையாளம் எதுவுமே சொல்லாம நாங்க எப்படி சார் சொல்றது நீங்களே போய் தேடி பாருங்க போங்க நான் குமார் பேசுறேன் மாமா அக்கா கடச்சிட்டளா இன்னைக்கு இல்ல சுவாதி அம்மா அக்கா என்ன கலர் Dress போட்டுருந்தாங்க என்ன கலர் அக்கா என்ன கலர் Dress போட்டுருந்தாங்க கிரீன் கலர் டி கிரீன் கலர் Dress போட்டுருந்தா மாமா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா விசாரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் என்னதா கேட்டேன் சரி நான் வச்சறேன் சரி மாமா தம்பி இங்க வாங்களே என்ன சார் இந்த பக்கம் ஒரு பொண்ணு போச்சா எனக்கு தெரியாது சார் நான் பார்க்கல பார்க்கலையா பச்சக்கல Dress போட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கம் வந்தாங்களா பாத்துறதா சொல்லுங்களே Dress கலர்லாம் ஞாபகம் இல்ல ஒரு குட்டி நாய் வச்சிருந்ததா அந்த பொண்ணா ஆமாங்க அதே பொண்ணுதான் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா நாலு பொறுக்கி பசங்க அந்த பொண்ண கடத்த பார்த்தாங்க ஐயோ நாங்க தான் அடிச்சு விரட்டி விட்டோம் ஐயோ ரொம்ப நன்றிங்க இப்போ எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாங்களா வீடு பக்கத்துல தான் நான் தனியா போயிடுவேன் போயிருச்சு தம்பி ஏதாவது புருஷ முண்டாடி தேறறா என்னப்பா பிரச்சனை ஏம்பா இவ்வளவு அமைதியா இருக்கிற பொண்ண வச்சே வாழ முடியலையே என்ன மனுஷ பண்ணி எல்லாம் இப்படி இருக்கியே இல்லம்மா கட்டிக்கு போறவன் தான் அம்மா அவங்க போய் எவ்வளவு நேரம் இருக்கும் ஏதாவது காதல் தகராறா இப்பதான் போச்சு தண்டவாளம் தாண்டி இருக்கோம் சீக்கிரம் போய் பாரு தண்டவாளம் ஆமா தம்பி அது எவ்வளவு தூரம் இருக்கு போய் போனீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சீக்கிரமா போங்க சரிங்க நன்றி எங்கம்மா போற எது கழுவுற ட்ரெயின் வர நேரமாச்சு எதையாவது பண்ணி எல்லாம் மாட்டி விட்டுறாத கிளம்பு கிளம்பு போ நிக்காதம்மா போன் சொல்றல இந்த பக்கம் பச்சக்கல சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு வந்துச்சா ஆமா கையில நாய்க்குட்டி வச்சிருந்தது ஆமாண்ண இப்ப எந்த பக்கம் போச்சு அந்த பொண்ணு விரட்டி விட்ட அந்த பொண்ணு அண்ணே கரெக்டா சொல்லுங்க பச்சக்கல Dress தான ஆமாம்பா அந்த பொண்ணு தான் விரட்டி விட்ட
என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்ச நாள் உங்க வாழ்க்கையில வந்ததும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. என்னாலதான் இப்ப நீங்களும் கஷ்டப்படுறீங்க. நான் செத்தாதான் நீங்க வேற பொண்ண கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்க நல்லா இருக்கணும். எனக்கு சரியா இருக்கும். மேல ஏறி கீழே குதிச்சிட வேண்டியதான். வீட்டை விட்டு தனியா வெளியில போக அவளுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? வண்டி நிக்குதே, மச்சான் வந்துட்டாரு நினைக்கிறேன். ஆமாங்க அப்பா, அத்தை மாமா வராங்க. அண்ணே செல்வி எங்கேயும் சொல்லுங்க. மச்சான் செல்வி, செல்வி என்னாலதான் அவளை கண்டுபிடிக்க முடியல. நீங்களாவது அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். எங்களுக்கும் அதுதானே பயமா இருக்கு. இந்த ஏரியா பக்கத்து ஏரியான்னு கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயுமே நாங்க தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே காணோம்னு விவரம் தெரியாத பொண்ணுமா எங்க போயிட போறா அப்படின்னு
அந்த குமார் வீட்டுக்கு தான் தேட போனோம். ஆனா அவ அங்க இல்லம்மா. இதுக்கு மேல அவளை நான் எங்க போய் தேடுறது, என்ன பண்றது? அண்ணே, செல்வி வாழ விருப்பம்ல அம்மா கிட்டயே போயிடுறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, நம்ம பொண்ண நீ நம்ப மாட்டியா? செல்வி குமார் வீட்டுக்கு போயிருப்பான்னு சந்தேகப்பட்டுதானே நீ அங்க போன? நீ கோவத்துல ஏதாவது தகராறு பண்ணிட்டியா? அண்ணே பாவண்ண, அவங்க ஏற்கனவே நம்மளால அவங்க அசிங்கப்பட்டிருக்காங்க. செல்வி மட்டும் அந்த பையன் வீட்டுல இருந்தானா, அங்கேயே அவனை அப்படியே வெட்டி போடணுங்கிற கோவத்தோட தான் நாங்க போறேன். ஆனா செல்விய காணோன்னதும் அந்த பையனும் பதறி போயிட்டாமா. ரொம்ப அக்கறையா பேசுனா, அவன் உண்மைய பேசுறானா நடிக்கிறானான்னு எனக்கு தெரியலம்மா. ஒருவேளை வேணும்னே என்ன பழி வாங்கறதுக்காக அவன் அப்படி செய்யறானு கூட எனக்கு தோணுச்சு. ஆனா நான் யார நம்பறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. உமா, உங்களுக்கு இதே வேலையா போச்சாப்பா? அக்கா சாவரன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவளையும் ஏன்பா சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க? செத்தா கூட அவளை நம்ப மாட்டீங்களாப்பா? அப்பா நீங்க சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு குமார் மாமா அக்காவை தேடிட்டு இருக்காரு. அக்கா என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான்னு ஸ்வாதிக்கு போன் பண்ணி கேட்டாரு. போயினா நீங்க அவகிட்டே கேளுங்க. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமாவும் அக்காவை தேடி தரணும்னு அவருக்கு என்னப்பா தலையெழுத்து? அக்கா எப்படியாச்சும் போட்டோன்னு விட்டுருக்கலாம்ல. திரும்ப திரும்ப எல்லா விஷயத்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஏன்பா குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இது தப்புப்பா. சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ பேசுறதுல நியாயம் இருக்கு. உங்க சந்தேகத்துக்காக தானே நீங்க அந்த பையன் வீட்டுக்கு போனீங்க. சரி, அது முடிஞ்சு போன கதை, அதை பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இப்போ செல்வி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். செல்வியையும் குமாரையும் திட்டுறதுல நியாயமே இல்லை. அம்மாவை இழந்த பொண்ணு அன்னைக்கு அப்படி பேசியிருக்கவே கூடாது. இப்ப இதெல்லாம் பேசி ஒன்னு நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு இனிமே எதை பத்தியும் யோசிக்காம போலீஸ்க்கு போயிடலான். அதுதான் செல்விக்கும் நல்லது. இல்லன்னா நம்ம ஏசிபி ரத்னத்து கிட்ட சொல்லிருவோம். எப்படியாவது அவர் செல்வியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. உமா, என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு போறதுன்றது கடைசி ஆப்ஷன். நம்ம யார்கிட்ட வேணா பேசலாம், ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. மச்சான், இது உங்க பொண்ணோட வாழ்க்கை, நீங்க தான் முடிவெடுக்கணும். அப்பா, அதான் அத்தை மாமாக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்கல்ல, பேசலாம்ப்பா. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா கூட போலீஸ் தான். பிரச்சனை என்ன, போலீஸ் கிட்ட போறதுல தப்பு இல்லையே. அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. போலீஸா? Thank you.
தான் சொல்லிட்டேன். நீ பண்றதெல்லாம் பார்த்தா படுத்து தூங்கிடு போல இருக்க. ஐயோ ஆமாக்கா நீ தூங்கிடாத அப்புறம் பெரிய சிக்கல் ஆயிடும். என்னடி சிக்கல்? இத பாரு நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கோம். முன்ன பின்ன யாராவது பேசுறாங்கன்னா சரிக்கு சரியா பேச ஒரு ஆளு வேண்டா. ஆ நீதான் நம்ம படையோட தளபதி. இப்படி கொட்டை விட்டுட்டு இருக்கலாமா? சரி. ஏமா வீட்ல யாரும் இல்ல? கடிச்சி போனே. இங்க வா. என்னங்க? உடனே எனக்கு ஒரு கப் காபி கொண்டு வா. காபி மட்டும் போதுமா இல்ல கூடவே மசால் வடை உளுந்த வடை போண்டா அந்த மாதிரி ஏதாவது? சரி சேந்தே கொண்டா.